கோவை மாவட்டம் வெள்ளியங்கரி மலை அடிவாரத்தில் ஈஷா யோகா மையம் என்கிற ஒரு நிறுவனத்தை அமைத்து ஜக்கி வாசுதேவ் நடத்து வருகிற முறைகேடுகள் கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தையே உலுக்கி வருகிறது அந்த ஈஷா மையத்தை அமைப்பதற்கு யோகா மையத்தை அமைப்பதற்கு அங்கே இருக்கிற வனவா அங்கே இருக்கிற ஆதிவாசி மக்களுடைய நிலங்களை ஆக்கிரமித்தது வன நிலங்களை ஆக்கிரமித்தது அங்கே அவ்வளோ பெரிய கட்டடங்களை கட்டுவதற்கு போதிய முன் அனுமதி எதையும் பெறாமல் அனுமதி மாமல் கட்டிடங்களை கட்டியது போன்ற போன்ற பல வரம்புகளை மீறிய நடவடிக்கைகளை அந்த ஈஷா யோகா மையம் செய்திருக்கிறது என்ற பலவிதமான குற்றச்சாட்டுகள் ஏராளமான வழக்குகள் இன்றைக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உட்பட நிலுவையில் இருந்து கொண்டே இருக்கிறது ஆனால் ஜக்கி வாசுதேவ் அவர்கள் இவ்வளவையும் மூடி மறைப்பதற்கு அந்த ஈஷா யோகா மையத்தினுடைய துவக்க விழா நவராத்திரி விழாவுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அழைத்து வந்து தன்னுடைய சட்டவிரோத நட நடவடிக்கைகளை எல்லாம் மூடி மறைப்பதற்கு நியாயப்படுத்துவதற்கு பிரதமரை வைத்து அந்த விழாவை தொடக்க விழாவை துவக்கினார் தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் சார்பில் ஏராளமான வழக்குகள்லாம் பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கும் நிலுவையில் இருக்கிறது இப்போ சமீபத்தில் கோவையை சார்ந்திருக்கிற வடவெளியை சேர்ந்த திரு பேராசிரியர் காமராஜ்ங்கிறவர் தன்னுடைய இரண்டு பெண் பிள்ளைகளை அந்த யோகா மையத்தில் கொண்டு போய் அரைச்சி வச்சு மொட்டையடித்து அவங்கள மூளை செலவு செய்து கிட்டத்தட்ட அவங்கள வந்து ஒரு ஒரு மனநலம் பாதித்தவர்களைப் போல ஆக்கி வைத்திருக்கிறார்கள் எங்களை பார்க்கறதுக்கு கூட அனுமதிக்க மறுக்கிறாங்க என்று ஆகவே அவங்கள எங்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டாங்க அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அந்த யோகா மையத்தின் மீது மிக கடுமையான குற்றச்சாட்டு விமர்சனங்களையாக முன்வைத்தார்கள் ஜக்கி வாசிதேவ் அவருடைய மகளுக்கு திருமணம் செய்து நடத்தி கொண்டிருக்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னொருடைய பெற்றோர் பாதிக்கக்கூடிய அளவுக்கு அந்த பெண்களை கொண்டு வந்து இங்கே நீங்கள் சன்னியாசியாக மாற்றுவது என்ன நியாயம் போன அடுக்கடுக்கான கேள்விகளை எல்லாம் எழுப்பி இது சம்பந்தமாக முழுமையான விசாரணை முழுமையான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று இந்த புகார் சம்பந்தமாக இன்னும் இருக்கிற புகார் சம்பந்தம் முழுமையான அறிக்கையை உச்ச உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கையை உடனடியாக வரவேற்று உடனடியாக காவல்துறை மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் அன்னைக்கே ஒரு பகிரமான அறிக்கையை வெளியிட்டோம் ஆனால் ஈஷா யோகா மையத்தின் சார்பில் உடனடியாக அன்னைக்கே உச்சநீதிமன்றத்துக்கு போய் மனு தாக்கல் பண்ணி உச்சநீதிமன்றம் அவசர அவசரமாக அதை ஏற்றுக்கொண்டு உயர்நீதிமன்றம் வந்து இந்த பிரச்சனையை விசாரிக்கக்கூடாது அந்த வழக்கு முழுவதையும் நீங்கள் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு மாற்றுங்க என்று அவங்க வந்து அவசரமாக ஒரு உத்தரவு போடுறாங்க உத்தரவு போட்டது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது ஏன் உச்சநீதிமன்றம் இவ்வளவு பதட்டமாக இங்கேருந்து வந்து கூட வழக்கப்போகிற மொத்தமாக இங்கே மாற்றுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு யாருக்குமே புரியல என்னென்னா அந்த அளவுக்கு அரசியல் செல்வாக்கோட அதிகார மையமாக வந்து அந்த ஜக்கி வாசுதேவனுடைய செல்வாக்கு இருக்குங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டும் உடனடியாக உயர்நீதிமன்றத்துக்கு விசாரணை போச்சு தமிழக காவல்துறையின் சார்பில் தமிழக அரசின் சார்பில் அந்த ஈஷா யோகா மையத்தின் மீது வந்திருக்கிற பலவிதமான குற்றச்சாட்டுகள் பல புகார்கள் இவைகளை கொண்டு ஒரு விரிவான அறிக்கையை உயர்நீதி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணாங்க அது என்னென்னா இந்த யோகா மையம் சொல்கிறது பூரா உண்மைக்கு புறம்பானது அங்கே பாலியல் புகார்கள் கூட இருக்குது பல பேர் அங்கே வந்து போனவங்க காணாமல் போயிருக்காங்கிற புகார் இருக்குது அந்த யோகா மையத்துக்கு நடுவில் வந்து ஒரு தகன மேடை இருக்குது எதுக்கு யோகா மையத்தில் ஒரு தகன மேடை வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அது மாதிரி அங்கே நடைபெறக்கூடிய பல்வேறு விதமான புகார்கள் குறித்து ஒரு விரிவான அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்து தமிழக அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் மிக அழுத்தமாக வந்து இவ்வளவு புகார்களை வந்து விசாரிக்க வேணும் உச்சநீதிமன்றம் எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்த்துட்டு அந்த ரெண்டு பேர் அந்த நம்ம காமராஜருடைய மகள் ரெண்டு பேரும் அவங்க வந்து நாங்களாக தான் விரும்பி இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு மறு போட்டிருக்கிறதுனால அந்த வழக்கை மட்டும் முடித்து வச்சுட்டு இன்றைக்கு மீதி இருக்கக்கூடிய எல்லா புகார்கள் மீதும் காவல்துறை விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றமே இப்போ வழக்கு தீர்ப்பு வழங்கிருச்சு ஆகவே உச்சநீதிமன்றத்தின் அடிப்படையில் அந்த ஈஷா யோகா மையத்தின் மீது வந்திருக்கிற எல்லா புகார்களையும் காவல்துறை தீவிரமாக விசாரிக்க வேண்டும் என்று தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் இன்னும் சொல்ல வெதோ அங்கே இருக்கிற அதிகாரிகள் அங்கே இருக்கிற மற்ற பொறுப்பில் இருக்கிறவங்க மட்டும் வழக்கு பதிவு பண்ணி விசாரித்தா பத்தாது இந்த ஈஷா யோகா மையத்தினுடைய இயக்குனராக அதனுடைய எல்லா விதமான பொறுப்பாக இருக்கிற ஜக்கி வாசுதேவ் மீதும் வழக்கு பதிவு செய்து அதையும் நீங்கள் விசாரிக்க வேணும் என்பது மட்டுமல்ல ஒரு நல்ல விசாரணை அதிகாரி கொண்ட சிபிசிஐடி விசாரணைக்கு நீங்கள் உத்தரவிட வேண்டும் என்று உத்தரவிட்டு அந்த விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் தமிழக அரசாங்கத்துக்கு வேண்டுகோளை இருக்கிறோம் இந்த ஈஷா யோகா மையம்ங்கிறது எந்த அதிகாரி போனாலும் அவங்களுடைய விசாரணையை எப்படியாவது தடுத்துடுறாங்க விசாரணையை மூடி மறைச்சிடுறாங்க உண்மையை மறைச்சிடுறாங்க எனவே அரசு வந்து கொஞ்சம் கூட அதில் தயங்காமல் இந்த அரசியல் நிர்பந்தங்களுக்கெல்லாம் வந்து பணிஞ்சிடாமல் இந்த ஈஷா யோகா மையத்தினுடைய மறைக்கப்பட்ட எல்லா உண்மைகளையும் வெளிக்கொணரணும் ஏற்கனவே சில பேர் அதாவது காணாமல் போனனுடைய அவங்க உடல் மட்டும் உடல் மட்டும் கைப்பற்றப்பட்டிருக்கிற நிகழ்ச்சியெல்லாம் நடந்திருக்கு ஏற்கனவே இந்த இந்த யோகா மையத்துக்கு அருகில் எப்படி யோகா மையத்துக்கு போனவங்க அங்கே எப்படி போனாங்க எப்படி இறந்தாங்கன்னு இதுவரைக்கும் தெரியல அப்போ அளவுக்கு மர்ம முடிச்சுகள் ஏராளமாக இருக்குது எனவே இதையெல்லாம் வந்து விசாரித்து தமிழ் உலகத்துக்கு தமிழ் மக்களுக்கு வெளிப்படையாக வந்து தெரிவிக்கணும் அந்த குற்றச்சாட்டுகள் அரைஞ்சியும் அவங்க சம்மந்தப்பட்டவங்க மேலே உரிய நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி காணாமல் போனவர்கள் அங்கே போனவங்க இறந்துருக்கிறவர்கள் அங்கே நடைபெறுகிற பாலியல் இது நடக்குவது தான் புகார்கள் வருது ஆகவே இதை பற்றியெல்லாம் முன்மை முழுமையாக விசாரித்து உண்மையான அந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிற எல்லாரும் குற்ற குற்றவாளிக்குள்ளில் நிறுத்தப்பட வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வற்புறுத்த விரும்புகிறேன் அதாவது கோயில் இறை நம்பிக்கை அல்லது இந்த மாதிரியான இதில் அந்த மக்களுக்கு வந்து அதெல்லாம் அதில் அந்த உரிமையெல்லாம் இருக்குது ஆனால் இந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய இந்த இறை நம்பிக்கை இந்த மாதிரி வழிபாட்டு மீது இருக்கிற நம்பிக்கைகளை பயன்படுத்தி இப்படி சில பேர் வந்து வரம்பு மீறிய காரியங்களுக்கு பயன்படுத்துவது என்பது தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடக்குது வட இந்தியாவில் கூட பல நடக்குது பல பேர் இப்போ வந்து இந்த நீதிமன்றத்தில் போய் தண்டனைலாம் வாங்கி அவ்வளோ பெரிய இவங்கள்லாம் வந்து தண்டனை வாங்கியிருக்கிறாங்க ஆகவே தமிழ்நாட்டில் அந்த அந்த மாதிரி வந்து இந்த 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 மக்களுடைய வழிபாட்டு உரிமை இறை உரிமையை பயன்படுத்தி அந்த நம்பிக்கையை பயன்படுத்தி இப்படி வரம்பு மீறிய எல்லை மீறிய காரியங்களை செய்கிற சட்ட உரிமைகளை மீறிவிடுகிற இவங்க மேலே உரிய நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கட்சியின் சார்பில் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் ஏனோ இதை பற்றி வாயவே திறக்க மாட்டேங்கிறாங்க இவ்வளோ பெரிய இது நடக்குது ஆனால் மற்ற கட்சிகள்லாம் அது ஏதோ அண்டை நாட்டில் நடக்குற மாதிரி நமக்கு சம்மந்தமில்லாத நாட்டில் நடக்கிற மாதிரி இருக்கிறாங்க எனவே அரசியல் கட்சிகள் மற்ற பொது மக்கள் அமைப்புகள் எல்லாருமே இதை இது மாதிரி இறங்கக்கூடிய இந்த விஷயங்களில் உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு அவங்க களத்தில் இறங்கணும் குரல் கொடுக்க முன்வர வேண்டும் என்றும் நான் கட்சியின் சார்பில் கேட்டுக்க விரும்புகிறேன் எங்கள் கட்சியை பொறுத்தவரையில் தொடர்ந்து ஈசா மையத்தை அது துவக்க காலத்திலிருந்து மலைவாழ் மக்கள் மருத்துவ நிலத்தை பறிமுதல் பண்ணது அனுமதி இல்லாமல் கட்டிடங்களை கட்டினது போன்ற போன்ற எல்லா பிரச்சனைகளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோவை மாவட்டத்தில் தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கிறேன்